வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இந்தியாவில மட்டும் இல்ல உலகத்திலேயே அதிகம் பேர் யூஸ் பண்ணக்கூடிய ரெண்டு ஆப்பை இந்தியாவில பேன் பண்ண போறாங்க. இந்தியாவில பேன் பண்றதுக்கு யார் முக்கிய காரணம், ஏன் அந்த ஆப் எல்லாம் பேன் பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இந்தியாவில பல இதை பேன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவில பேன் பண்ணது நிறைய இதை பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்னு எக்ஸா இருக்கட்டும், அதாவது எக்ஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும், எக்ஸ் வெப்சைட்டை ஃபுல்லாவே பேன் பண்ணாங்க. அது வந்து பேன் பண்ணியும் சில பேர் பார்த்துட்டு தான் இருக்காங்க, சில பேர் பாக்குறதுக்கு வந்து நிறைய விபிஎன் அட்ரஸ் யூஸ் பண்ணி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த வகையில பேன் பண்ணப்பட்ட நிறைய இஷ்யூ இருக்கு இந்தியாவிலேயே. அதே போல இந்தியாவில ப்ளூவேல் கேம் இந்த மாதிரி கேம் எல்லாம் பேன் பண்ணாங்க. இப்போ வந்து இந்தியாவிலேயே ரெண்டு, ஒன்னு சோசியல் மீடியா ஆப், இன்னொன்னு வந்து கேம் ஆப், இந்த ரெண்டு ஆப்பையும் ஒரே நேரத்தில் பேன் பண்றதுக்கு வந்து கோர்ட் வந்து உத்தரவிட்டு இருக்கு. அது எந்த விதமான கோர்ட்டுன்னு பாக்கலாம். மெட்ராஸ் கோர்ட்டோட பிரான்ச், சென்னை ஹைகோர்ட்டோட பிரான்ச்சு தான் மதுரையில இருக்கு. அந்த மதுரையில உள்ள கோர்ட் தான் இந்த பப்ஜியும் இந்த டிக்டாக்கையும் பேன் பண்ணோம். பப்ஜியும் டிக்டாக்கையும் ஏன் பேன் பண்றது தெரியல. ஃபர்ஸ்ட் பப்ஜியை ஏன் பேன் பண்ணோம், பப்ஜியை வந்து ஃபர்ஸ்ட் மிகப்பெரிய கேம், மிகப்பெரிய ஆன்லைன் கேம். ஆன்லைன் கேம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் ஒரு ஸ்டேஜ் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. அந்த 100 பேர்ல யார் கடைசியா எல்லாரும் சுட்டு தள்ளதுக்கு அப்புறம் கடைசியா யார் நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்ற மாதிரி பப்ஜி கேம். பப்ஜின்றது நிறைய பேர், நிறைய கம்பெனி வந்து ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த மாதிரி கேம் எல்லாம் விளாண்டிங்கன்னா. ஓப்போ கம்பெனி குறிப்பா சொல்லணும், ஓப்போ கம்பெனி ஆஃபர் எல்லாம் கொடுத்தாங்க, இந்த பப்ஜி இந்த மாதிரி விளாண்டிங்கன்னா, இந்த மாதிரி சக்சஸ் பண்ணீங்கன்னா சிக்கன் சிக்கன் வின்னர் வின்னர் சிக்கன் சிக்கன் டின்னரா, அது என்னன்னு சரியா தெரியல. அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலை இந்த பப்ஜி கேம் விளையாட உடலன்றக பேரண்ட்ஸ், தங்களோட பேரண்ட்ஸ் விளையாட உடலன்றக்காக ஒரு பையன் சூசைட் பண்ணிருக்கான். இது எங்க நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவில் உள்ள ஹைதராபாத்ல நடந்திருக்கு. சில ஸ்டேட்ல இந்த பப்ஜியை தடை பண்ணிருக்காங்க. இந்த பப்ஜியை தடை மீறி விளையாண்டவங்களும் அரசும் பண்ணிருக்காங்க. அது எங்கன்னு கேட்டீங்கன்னா, குஜராத்ல இந்த பப்ஜி கேம் தடை பண்ணிருக்காங்க. இந்த பப்ஜி கேம் தடை மீறி விளையாண்டவங்களும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பப்ஜி கேம்ன்றது ஒரு பொழுதுபோக்கு கேம்ஸ், ஒரு நம்மளோட வாழ்க்கையில ஃப்ரீயா இருக்கிற டைத்துல விளையாடுறது கேம்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இந்த சூழ்நில பப்ஜி கேம் எப்படி மாறினா, தன்னோட வாழ்க்கையே அந்த பப்ஜி கேம் தான் விளையாடுற மாதிரி நிறைய பேர் விளையாண்டு இருக்காங்க. பப்ஜி பப்ஜிக்கு மாற்ற ஃப்ரீ ஃபயர், இந்த ஃப்ரீ ஃபயர் கேமையும் பேன் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை. டிக்டாக் ஆப்ன்றது அதை தாண்டி அடுத்த கட்டத்துக்கு போயிடுச்சு. அடுத்த கட்டம் நீங்க பார்க்கலாம், பல வீடியோ பார்க்கலாம். யூடியூப்ல வந்து ட்ரோல் பண்றவங்க அதை வச்சு நிறைய ட்ரோல் பண்ணுவாங்க. அதை வச்சு ஏன் அப்படி ட்ரோல் பண்றாங்க, நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் அவங்க உதாரணமா ட்ரோல் பண்றாங்க. இந்த மாதிரி பப்ஜி டிக்டாக், இந்த மாதிரி டிக்டாக், இந்த பப்ஜி, இந்த டிக்டாக்ன்றது பொழுதுபோக்கு தாண்டி தங்களோட வாழ்க்கை நேரத்தை செலவழிக்கின்றதுனால இந்த ஆப்பை தடை பண்ணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் டிக்டாக்ல அடுத்த கட்டமா நிறைய வந்து பெண்களோட போட்டோ வந்து எடுத்து தவறாக முறையில் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, மாஃப் பண்ணிடுறாங்க, அதாவது நேக்கடு பண்ணிடுறாங்க, அப்படி வேற இதோட எடிட் பண்ணி விட்டுறாங்க. அது ரொம்ப இஷ்யூவா இருந்துச்சு. அது இல்லாமல் பப்ஜி டிக்டாக பொறுத்த வரைக்கும் பெண்கள் வந்து ஆபாசமா நடனம் ஆடுறாங்க அப்படின்றதான் நிறைய பேரோட இஷ்யூ ஆயிருந்துச்சு. ஏற்கனவே பேன் பண்ணிருந்தாங்க எக்ஸ், அதையும் மீறி வந்து நெட்ல பல பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அதே போல இப்ப டிக்டாக் இருக்கிறவங்க கூடிய சீக்கிரத்தில் வெளில வரணும் அப்படின்றதுதான். இது எப்படிப்பட்ட பேனா இருக்கணும், ப்ளூ வேல் போல கேம் எப்படி பேன் பண்ணாங்களோ இந்தியாவிலையும் சரி வேர்ல்டு சரி யூஸ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதே போல டிக்டாக் இந்தியாவிலையும் பப்ஜி இந்தியாவிலையும் விளையாடுறது எவ்வளவு கஷ்டமாக்க போறாங்கன்றது நம்ம உணரணும். அதனால அந்த கேம்ல உள்ள அடிக்ஷன்ல இருந்து நம்ம வெளில வரணும் தான் என்னோட கருத்து. இந்த ரெண்டு கேமையும் பேன் பண்றது போறதை பத்தி உங்களுடைய கருத்து என்னது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ கீழே உள்ள நம்ம சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, என்னோட சோசியல் மீடியா லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி நீங்க ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அப்புறம் உங்களுடைய எந்த மாதிரியான வீடியோ வேணுன்றது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். இந்த நாளை நீங்கள் வாழ்த்துக்கள். இப்படி உங்கள் ஏகே.